ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாம இந்த பதிவில் முட்டை முருங்கை இலை இதை ரெண்டாக வச்சு நல்ல ஒரு சூப்பரான ஆம்லேட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது எதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெண்களாக இருக்கட்டும் சிறுவர் சிறுமியர்களுக்கு அதிகமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த சோகை வந்து ஏற்படுது. இந்த ரத்த சோகையிலேருந்து நம்ம நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த முட்டை முருங்கை இலை ஆம்லேட் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம முட்டை முருங்கை இலை வந்து தனித்தனியாக வந்து கீரை செஞ்சு சாப்பிடுவோம். இதை வந்து ரெண்டையும் சேர்த்து ஆம்லேட் செஞ்சு எப்படி சாப்பிட்றது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். ஒரு பெரிய வெங்காயம் வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு எடுத்திருக்கேன். கொஞ்சம் வந்து ஒரே ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். ஒரு ரெண்டு பச்சை மிளகாய், நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். மசாலா தூள், கரம் மசாலா தூள் எடுத்திருக்கேன். மிளகு தூள் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன். அடுத்து வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் தேவைக்கு எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக நமக்கு முருங்கைக்கீரை வந்து எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு. நாலு முட்டை வந்து எடுத்திருக்கேன், சரிங்களா. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து பால் எடுத்திருக்கேன். இந்த பாலில் வந்துட்டு முட்டையை வந்து உடச்சி ஊற்றி நல்லா அடித்து எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டையும் பாலும் வந்து நல்லா சூப்பராக வந்து நான் அடித்து எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி நீங்களும் அடித்து எடுத்துக்கோங்க. அடிச்சுட்டு இது கூடவே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க கரம் மசாலா தூள், உப்பு, மஞ்சள் தூள் இதெல்லாம் வந்து சேர்த்து இது கூட நம்ம அடிச்சிடலாம். ஆம்லேட் போடுறதுக்கு நம்ம ரெடி பண்ணுவோம்ல அதே மாதிரி இதையும் சேர்த்து நான் வந்து நல்லா அடிச்சிடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து நல்லா அடித்து எடுத்துட்டோம். இப்போ வந்து இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுத்து வந்து நான் மிக்சியில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா எடுத்து வச்சுருக்க ஜீரகம், அடுத்து வந்துட்டு வெங்காயம், அந்த பூண்டு எல்லாத்தையுமே வந்து இதில் போட்டு என்ன செஞ்சுக்க போகிறேன் அப்படின்னா ஒரு ரெண்டு சுத்து ரொம்ப வந்து நைஸாக அடிச்சிடாமல் குறை குறைன்னு என்ன செய்யணும் அப்படின்னா அடிச்சிடணும். நான் அடித்து எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது போல் குறை குறைன்னு அடிச்சுக்கணும். அடுத்து இது கூட வந்து நம்ம முருங்கை இலையும் ஆட் பண்ணி ஒரு சுத்து சுற்றி இறக்கிடுங்க. நம்ம அடித்து எடுத்தாச்சு. இப்போ அது கூட என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை அடித்து வச்சுருந்தோம்னா அதை வந்து ஆட் பண்ணி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். உப்பு தேவை அப்படின்னா நீங்கள் போட்டுக்கோங்க. உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆம்லேட் செய்யுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பேன் வச்சுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆம்லேட் ஸ்டைலே நீங்கள் ஊற்றிட்டு எண்ணெய் விட்டு நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆம்லேட் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் வந்து செஞ்சு கொடுங்க. இது எல்லாருமே வந்து சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, முருங்கை இலை நம்ம வந்து சேர்த்துருக்கிறதுனால இதை வந்து நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நல்லா வேக விட்டு அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க. அப்போ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ரத்த சோகையை நீக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப மிகச்சிறந்த ஒரு மருந்து அப்படின்னு கூட சொல்லலாம். செஞ்சு டேஸ்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.